Hi student, video number 61, plus 1 mathematics. Today class, x is 2.4, third problem. First question is, if alpha and beta are the roots of the quadratic equation, x square plus root 2x plus 3 equal to 0, form a quadratic polynomial with zeros, 1 by alpha, 1 by beta. என்ன சொல்றாங்கன்னா ஆல்பாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனோட ரூட்னு கொடுத்துட்டு 1 பை ஆல்பா 1 பை பீட்டாவும் ஒரு ரூட்டா ஃபார்ம் பண்ணி அதனுடைய குவாட்ரடிக் ஈக்குவேஷனா கண்டுபிடிங்க அதனுடைய குவாட்ரடிக் பாலினாமியல கண்டுபிடிங்க எல்லாம் ஒண்ணுதான் இங்க ஜீரோஸ்னு சொல்லிருக்காங்க இங்க ரூட்ஸ்னு சொல்லிருக்காங்க அப்ப ஆல்பாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் அப்ப இதனுடைய ஈக்குவேஷனை இதுக்குடைய சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க போறோம் தட்ஸ் ஆல் இப்போ பாருங்க கிவன் தட் ஆல்பா பீட்டா If alpha and beta are the roots of the equation, and the equation x square plus root 2x plus 3 equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்க போறோம் சம் ஆஃப் தி ரூட் நமக்கு ஆல்ரெடி 10th கிளாஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க சம் ஆஃப் தி ஃபார்முலா ஆல்பா பீட்டா ரூட்ஸ் சொன்னது சம் ஆஃப் தி ரூட் ஃபைண்ட் பண்ண போறோம் ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் எழுதுவோம் அப்படி இல்லனா சிம்பிளா மைனஸ் b பை a னு சொல்றோம் ஏன்னா இது a இது b இது c அப்ப இந்த a இருக்க இடத்துல என்ன இருக்கு பாருங்க 1 b இருக்க இடத்துல வந்து √2 இருக்கு அப்பனா இங்க எழுதுவோம் மைனஸ் √2 ஃபார்முலால மைனஸ் எழுதுனா மைனஸ் டிவைட் பை 1 தேர்ஃபோர் ஆல்பா பிளஸ் பீட்டா வோட வேல்யூ இஸ் மைனஸ் √2 ஆல்பா பிளஸ் பீட்டா வோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்க போறோம் ஆல்பா பீட்டா product of the root என்னது minus sorry coefficient of constant term coefficient of constant term divided by coefficient of x square அதான் நம்ம c by a னு சொல்றோம் அப்ப c ஓட வேல்யூ வந்து 3 a ஓட வேல்யூ நம்ம தெரியும் 1 therefore alpha beta value is 3 ஃபைண்ட் பண்ணியாச்சா now நமக்கு என்ன தேவைனா 1 by alpha 1 by beta வ ஃபார்ம் பண்ணி quadratic equation கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப 1 by alpha 1 by beta க்கு sum of the root கண்டுபிடிக்க போறோம் அப்ப என்ன எழுதலாம் sum of the root நெக்ஸ்ட் product of the roots அப்ப product of the roots நமக்கு தெரியும் அது 1 by alpha into 1 by beta அப்படி மல்டிப்ளை பண்ணோம் ஏனா இதோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் 1 by alpha 1 by beta அத நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் 1 by alpha beta 1 by alpha beta alpha beta உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 3 alpha beta value is 3 therefore find out பண்ணியாச்சு now நமக்கு தெரியும் therefore the required equation the required quadratic equation required equation is our quadratic equation is our quadratic polynomial is formula namak theriyum enna adu x square minus sum of the root s or n theriyum na s or na sum of the root ena 10th class la paatha formula da into x plus product of the root equal to 0 namak theriyum that is x square minus sum of the root value enna paarenga sum of the root ipo da find out pannom minus root 2 divided by 3 minus root 2 divided by 3 into x product of the root வந்து 1 by 3 equal to 0 ஏனா இதுதான் நமக்கு தேவை 1 by alpha 1 by beta ல ஃபார்ம் பண்ண quadratic equation தான் கண்டுபிடிக்க போறோம் அதனால therefore நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க போத் சைடு அப்ப 3 நமக்கு கேன்சல் ஆகும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் 3x squared minus minus plus ஆயிடும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 3 கேன்சல் ஆகும் இல்லையா அப்ப root 2 into x plus 1 equal to 0 this is the required quadratic polynomial with zeros 1 by alpha and 1 by beta our equation on the 3x square plus 2x plus 1 equal to 0 that's all சரிப்பா இந்த வீடியோ வந்து சரியா தெரியும்னு சொல்லிருக்கீங்க நீங்க என்ன பண்ணுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அந்த 3 டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ணீங்க வீடியோ குவாலிட்டி இருக்கும் 720p 1080p இருக்குது அதுல நீங்க எதை வேணா கிளிக் பண்ணி பார்த்தீங்க வீடியோ நல்ல குவாலிட்டியா தெரியும் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் இது ப்ராப்ளம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ